262வது பிறந்த நாள் இன்றைக்கு தமிழகத்திலே அவருடைய பகுதியிலே கொண்டாடி கொண்டிருந்தார்கள். ஆங்கிலேயே வெளியேறு என்று சொல்லி முதல்ல குரல் கொடுத்தவர் தலைவர் தேரன் சின்னவர்கள். அவருடைய புகழ் இன்றைக்கு தமிழகம் மட்டுமில்லை, இந்தியா முழுவதும் கொண்டாட வேண்டும். உலக நாடுகளின் தமிழர் ஒவ்வொரு கொண்டாட வேண்டும். எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் தொடர்ந்து அவருக்கு நினைவு மண்டபம் கட்ட வேண்டி சொன்னார்கள். இன்றைக்கு அரசு கட்டியிருக்கிறார்கள். அவருடைய தூக்கிலிட்ட அந்த பகுதியிலையும் அவர் பிறந்த இடத்தை கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்ந்து வெள்ளைக்காரனுக்காக போராட்டம் செய்தவர். ஆரம்ப காலத்திலிருந்து இன்றைக்கு இருக்கின்ற 262 வருஷத்துக்கு மேலாகிவிட்டது. ஆனால் கிட்டத்தட்ட 4 தலைமுறைக்கு மேலாகிவிட்டது. இன்றைக்கு இருக்க பிள்ளைங்களுக்கு தெரிய வேண்டும், சில பேர் தெரிய வேண்டும். அந்த அடிப்படையில் மருத்துவ ஐயா அவர்கள் வருகின்ற பாடத்திட்டத்தில் அவருடைய அந்த நூலில் அவருடைய வரலாறு பதிக்க வேண்டும். தமிழக அரசாங்கம் இது கண்டிப்பாக அவருடைய புகழை பரப்ப வேண்டும் என்று பாட்டாளி மக்களை சுற்றிக்கை இது கண்டிப்பாக அரசு தமிழக அரசுக்கு செய்ய வேண்டும் என்று கேட்டு வீரர் தீரன் சின்னமலை அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதில் பாரதிய ஜனதா கட்சி பெருமை கொள்கிறது. சுதந்திர போராட்டத்தில் தொடர்ந்து அவருக்கு மரியாதை செலுத்தும் ஒரு கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி விளங்கிக் கொண்டிருக்கிறது. அதனால் அவருக்கு பெருமை சேர்க்கும் அளவிற்கு எங்களது வணக்கம் மற்றும் பணி தொடரும். தமிழகத்தை பொறுத்த மட்டில் இன்றைய சூழ்நிலையில் காவிரி பிரச்சனை பெரும் அரசியலாக்கப்பட்டு வருகிறது. சொந்த விருப்பு வெறுப்புகளுக்காக காவிரி பிரச்சனையை அவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அப்படித்தான் பாரதி ராஜா பேசுவதும். காவியின் தூதர், கர்நாடக காவியின் தூதர் என்று சகோதரர் ரஜினிகாந்த் அவர்களை சொல்வது வேண்டுமென்றே எங்களை அதில் இழுப்பதற்கு எந்தவித நியாயமும் இல்லை. அவர்களுக்குள்ளே உள்ள சொந்த தொழில் பிரச்சனையை காவிரி பிரச்சனைக்காக முன்னிறுத்துகிறார்கள். அது பாரதி ராஜாவாக இருக்கட்டும், சீமானாக இருக்கட்டும், எல்லாரும் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் கேட்குறேன், இவர்கள் எல்லாம் அந்நிய சக்திகளின் காலிகளின் தூதுவர்களாக இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் பிரிவினை பாதம் பேசுவதற்கு இனிமேல் தமிழக மக்களிடம் ஆதரவு கிடையாது. நீ காஷ்மீரை பாரு, உத்தரப்பிரதேசத்தை பாருன்னு ஏன் சொல்றீங்க? உங்களுக்கு தமிழ்நாடு தானே முக்கியம். தமிழ்நாடை பொறுத்த மட்டில் தேசிய சிந்தனையோடு உள்ள தமிழ் உணர்வு தான் இன்று இளைஞர்களிடம் மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கிறது. அதனால தான் நீங்கள் எவ்வளவுதான் எதிர்ப்பு தெரிவித்தாலும் இராணுவ கண்காட்சிக்கு 3 லட்சம் பேருக்கு மேல் வந்து அதை பார்த்திருக்கிறார்கள். 60,000 பேருக்கு மேல் இராணுவ கப்பலை பார்த்திருக்கிறார்கள். அதனால் இந்த தமிழக இளைஞர்கள் பாரதிய ஜனதா கட்சி பக்கமும் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் பக்கமும் இருக்கிறார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதே போல மரியாதைக்குரிய முரளிதர் ராவ் அவர்களின் கருத்து திரித்து நேற்றிலிருந்து கூறப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார், காவிரி பிரச்சனையில் தமிழகத்திற்கும் கர்நாடகத்திற்கும் நியாயம் கிடைக்க வேண்டும், 2 மாநிலத்திற்கும் நியாயம் கிடைக்க வேண்டும். 2 மாநிலத்தில் இருப்பவர்கள் விவசாயிகள் தான். ஆக எங்களது கருத்துக்கள் பிரித்தாலும் கருத்துக்கள் கிடையாது என்று தெளிவாக சொல்லியிருப்பதை ஏதோ கர்நாடகத்துக்கு மட்டும் அவர் ஆதரவாக சொன்னதை போல முன்னிறுத்தப்பட்டிருக்கிறது. தெளிவாக அவரோட ட்விட்டர் பக்கத்தை திறந்து பார்த்தீங்கன்னா தெரியும், கர்நாடக தமிழக விவசாயிகளுக்கு பாதிப்படையாமல் காவிரி பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். எல்லா மாநில விவசாயிகளும் எங்களுக்கு துதிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதையும் அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதே போல நிர்மலா தேவி பிரச்சனையில் ஆளுநர் விசாரணைக்கு உத்தரவிட்டதில் எந்த தவறும் இல்லை.
அண்ணன் ஸ்டாலினை பொறுத்த மட்டும் எது செய்தாலும் தவறு, ஆளுநர் செய்யறதெல்லாம் தவறு, ஆனா ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆளுநரையே போய் பார்ப்பார். அப்ப ஆளுநர் நடவடிக்கை எடுத்தால் ஏன் நீங்க போய் பாக்குறீங்க? சரி, அப்ப நீங்க பார்த்ததுக்கு ஆளுநர் நடவடிக்கை எடுத்தாருன்னா அப்ப ஆளுநரையே குறை சொல்றீங்க. அதாவது இன்றைக்கு இவர்களுக்கு அரசியல் செய்வதற்கு எதுவும் இல்லை. 3ஆம் தேதி மத்திய அரசு அறிக்கை தாக்கல் செய்ய இருக்கிறது. மரியாதைக்குரிய முரளிதர் ராவ் போன்றவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள். நேற்று நானும் டெல்லிக்கு போய் மரியாதைக்குரிய அர்ஜுன் மேகவால் போன்ற நீர்வளத்துறை அமைச்சர்களை பார்த்து தமிழகம் வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதை தெளிவாக சொல்லி வந்திருக்கிறேன். அதனால எந்த விதத்திலும் தமிழகம் பாதிப்படையாது. இவர்கள் இதை அரசியலாக்குவதற்கும் சொந்த பிரச்சனையை முன்னிறுத்துவதற்கும் காழ்ப்புணர்ச்சியை வெளிப்படுத்துவதற்கும் தான் இன்று காவிரியை இவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நமது ஆளுநர் தான். அது மட்டும் இல்ல, கோவை பல்கலைக்கழகத்தில் அந்த ஊழல் குற்றச்சாட்டு வந்தவுடனேயே துணை மீந்தரை உடனே இடைநீக்கம் செஞ்சார் ஆளுநர் அவர்கள். ஆளுநரை பொறுத்த மட்டில் பல்கலைக்கழகங்களில் கல்வி மிக சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதும் ஊழல் எந்த விதத்திலும் தலையெடுக்க கூடாது என்பதும் இத்தகைய மோசமான வழிமுறைகள், நிர்மலா தேவி அவர்கள் பேசியதை போல மோசமான வழிமுறைகள் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடாது என்பதிலும் ஆளுநர் தெளிவாக இருக்கிறார். 5 பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் காலியா இருந்தது. ஆளுநர் வந்து தெளிவான முடிவெடுத்து அதற்கான தகுதியான நபர்களை அவர் நியமித்து இருக்கிறார். ஆக கல்வி தூய்மைப்படுத்தப்படும் என்பதும் கல்வியில் இருந்து ஊழல் அப்புறப்படுத்தப்படும் என்பதும் ஆளுநரின் நடவடிக்கை தெளிவாக தெரிகிறது. இவர்கள் எதுவுமே தமிழ்நாட்டில் சரியா நடந்துடக்கூடாது, அதுதான் ஸ்டாலின் போன்றவர்களின் கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது ஆளுநருக்குள்ள அதிகாரத்தை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றிற்கும். அதாவது அவர்கள் எல்லாம் அதிகார படைத்தவர்கள் மட்டுமல்ல, அரசியல் அமைப்பு சட்டத்தில் மிக உயர்ந்த நிலையில் இருந்து கொண்டிருப்பவர்கள். உங்களுக்கு வேணும்னா யாரை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் பேசிவிட முடியாது என்பதை முதலில் ஸ்டாலின் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது எனது கருத்து. தெளிவாக ஒரு விசாரணையை அவர் நடைமுறைப்படுத்தி இருக்கிறார். அந்த விசாரணை தெளிவுபடுத்தட்டும், அதுக்கப்புறம் மேல என்னவான் பண்ணலாம் பார்க்கலாம். இது மிக தவறான கருத்து. ஆளுநர் 5 பேர் கொண்ட குழுவை நியமித்து இருக்கிறார். விசாரணை வெளிப்படையாக நடந்து கொண்டிருக்கிறது. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். ஆளுநர் இல்ல பூடகமா நடக்கணும்னா வெளிப்படையாக ஏன் ரெக்கார்ட் செய்யப்படுகிறது? ஏன் வெளிப்படையா விசாரணை நடைபெறுகிறது? விசாரணை நடத்தட்டும், அப்புறம் நான் பாக்குறேன். ஆளுநர் எந்த வித தவறும் செய்யவில்லை. ஆளுநர் செய்வது எல்லாம் நேர்மையான நடைமுறை என்பதற்காகத்தான் விசாரணை நேரடியாக நடைபெறுகிறது. விசாரணை அத்தனையும் பதிவு செய்யப்படுகிறது. இங்கே தமிழகத்துல தான் விசாரணை என்றாவது ஒரு பூடகமாக செய்து கொண்டிருப்பது. இப்ப அப்படி இல்லை, ஆளுநர் நேர்மையாக நடந்து கொண்டிருக்கிறார் என்பதுக்கு இதை விட வேறு உதாரணம் இருக்க முடியாது. கொஞ்சம் முன்னாடி வந்து கொஞ்சம் முன்னாடி